ஹலோ. ஸோ இன்றைக்கி 30 டிசம்பர் 2023, ஸோ த ஹிந்து நியூஸ் பேப்பர் அனலைஸ் பார்க்க போகிறோம். பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் அனலைஸ் மட்டும்தான், பார்ட் டூ நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். அதில் நியூஸ் பேப்பரில் இருக்க மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் இருக்குது, குவாய்ட் ரிப்ரைவ் அப்படின்னு சொல்கிறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஃப்ட் ஓவர் ரிலீஃப், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. இது வேண்டாம், இது அமெரிக்கன் பாலிடிக்ஸ் ரிலேட்டட் ட்ரம்ப் பற்றி, இது வேண்டாம், இது மட்டும் வேணால் தேவைனா ரீட் பண்ணிக்கோங்க. டிசபிள்டு பீப்புள் ஓகேவா, அதை பற்றி கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் இருக்குது, ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான் போதும். நம்ம என்னது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் நான் திரும்ப டிஸ்கஸ் பண்ணல, ரெண்டு மூணு தடவை நம்ம பண்ணியாச்சு. ஸோ அதோட பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னா என் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலில் பிடிஎஃப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸில் வரும். அண்ட் கைஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், லைக் ரெஸ்பான்ஸ்னால் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா. ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஓகேவா. நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் 40% தான் இருக்கீங்க, 60% நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ வாங்க டிஸ்கஷன் குழப்பலாம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல், குவைட் ரிப்ரைவ் அப்படின்னு. சி, நேற்று கத்தாரோட கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, 8 நேவல் ஆஃபீஸர்ஸ் ஓகேவா, ஆக்சுவலாக அவங்க ஏஎக்ஸ் நேவல் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா தூக்கு தண்டனை ஓகேவா, அதிலிருந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ரிலீஃபாக ஃபேமிலிஸ் ஆகட்டும், இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், அண்ட் அந்த 8 ஃபார்மர் இந்தியன் நேவல் பர்சன்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு. பட் இன்னமும் டீட்டெயில்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து வரல. ஸோ டீட்டெயில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஏது அப்படின்னு தெரியும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் எ வெரி குட் திங் அப்படிங்கிறது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு, ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னா, ஒரு வேளை இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எஸ்பியோனேஜ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு அவங்கள நாங்கள் கன்விக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ரிவ்யூ ஃபார் த கன்விக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது யார்கிட்ட கொடுக்கணுன்னா, கத்தாரோட கிங், அங்கே வந்து ஒரு எமீர் அப்படிம்பாங்க, ஸோ அவர்கிட்ட ரிவ்யூ வந்து கேட்கலாம், இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது விஷயம், இதுவும் என்னது ஃபெயில் ஆயிடுச்சு, ரிவ்யூ பண்ணியும் இல்லை அவங்க குற்றவாளிங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அங்கே இருக்கக்கூடிய கத்தாரோட ரூலர்ஸ் கிட்ட பார்டன் கேட்கலாம், மன்னிப்பு வேண்டுகள் பண்ணலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் 18 சரியா, அன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் டே, நேஷ்னல் ஸ்டேட் டேன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு லிஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி யார் யாருக்கெல்லாம் நாங்கள் பார்டன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஒரு வேளை இதுலேயுமே என்னது நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து ஒரு 2015 அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்போம் சரியா, அக்ரிமெண்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சென்டென்ஸ்டு ப்ரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுபடி என்ன அப்படின்னா, ஒரு வேளை 10 இயர்ஸ் ஓகேவா அவங்களுக்கு வந்து ப்ரிசனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை வருது அப்படின்னா, 5 இயர்ஸ் வந்து நம்ம கத்தாரில் இருக்கலாம், இன்னும் 5 இயர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்தியாவுக்கு வரலாம். ஸோ பாதி இதை நம்மளால் இந்தியாவுக்கு வர முடியும், இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த 2015 அக்ரிமெண்ட் கீழே நம்ம இதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆமாம் அவங்க குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்விக்ஷனை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அது வேண்டவே வேண்டாம், நம்ம இப்போதைக்கு மேல்முறையீடு போகிறோம், அவங்க இன்னமும் இன்னசென்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, சூப்பர். ஸோ நம்ம இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக இதுலேருந்து வெளியே வந்துடலாம், அந்த 8 நேவல் ஆஃபீஸர்ஸ் ஃபார்மர் நேவல் ஆஃபீஸர்ஸை வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. சி, இந்த ரைட்டர் ஒரு அனலைசிஸ் பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆகினதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரை போய் அந்த ஊர் ரூலரை போய் சந்திக்கிறாரு டிசம்பர் 1. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிச்சு, இந்த இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு வேளை ஆகஸ்ட் 22லேயே வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, அப்போவே போய் இந்த அளவுக்கு ஹை லெவலில் நம்ம வந்து சந்திச்சு பேசியிருந்தோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு இந்த விஷயம் போயிருக்காதோ என்னமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு ஓகேவா. அடுத்து வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டுறாரு, கனடா இஷ்யூவை விட இதை வந்து என்ன செய்யுது, கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா கனடா என்ன குற்றச்சாட்டு பண்ணுச்சு, உங்களை இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியோட பர்சன் தான் வந்து அந்த கில்லிங்க்கு காரணமானவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் என்னது வைக்கிது சரியா, இந்தியன் ஏஜென்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ஸோடைய சதி இருக்குது அப்படின்னு. இங்கே கத்தார் எடுத்துக்கோங்களேன், அவங்களும் கிட்டத்தட்ட அதுதான் சொல்கிறாங்க, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் தான் என்னது இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க, இஸ்ரேலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறையா இன்டெலிஜென்ஸை விற்றுருக்காங்க அப்படின்னு. பட் இந்தியா இங்கே கோவப்படவே இல்லை ஓகேவா, அதாவது ஒரு பப்ளிக் ஹெச்சாரிக்கா இதை மாற்றலை, அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அமைதியாக ஹேண்டில் பண்ணுவோன்னு. சி, சம் நியூஸ் சேனல்ஸே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், என்ன தோஹா வந்து இப்படி இந்தியாவை வந்து டார்கெட் பண்ணுது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்துச்சு. பட் இது இந்தியாக்கே கவுண்டர் ப்ரொடக்டிவாக டேமேஜில் தான் வந்து முடியும்னு சொல்லிட்டு, ஸோ இந்தியா தட் இஸ் நியூ டெல்லி அந்த இஷ்யூ அப்படி பண்ணல, கனடாக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க சரியா. ரெண்டாவது விஷயம் முடிஞ்சு. மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நீட் ஃபார் ரிவ்யூ. ஏன் அப்படின்னா, யூஎஸ் கேனடா சரிங்களா,
அதுக்கப்புறம் கத்தார், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸோட கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இந்தியா என்ன பண்ணோம் அப்படின்னா, உடனடியாக தெளிவாக விசாரிக்கணும், அப்ராப்ரியேட்டாக ரிவ்யூ பண்ணோம், ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இது பின்காலத்தில் மற்ற கண்ட்ரிஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் பெரிய பிளவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டர் சொல்கிறாரு. மூணாவது, இந்தியா இதை ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷனாக மாற்ற விடவே இல்லை. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல், இன்னொன்று காசா, வார் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த காசாக்கு பின்னாடி ஹோல் அராப் கண்ட்ரிஸ் இருக்குது, ஈவன் கத்தாரும் தான், சரியா? ஸோ இப்போ இந்த டைம் பார்த்து கத்தார் வந்து இந்தியா கிட்டே நீங்கள் என்ன செய்யுங்க, காசாக்கு டுவர்ட்ஸாக சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மர் எயிட் நேவல் இதெல்லாம் வந்து இன்டைரக்டாக பேச்சுவார்த்தை நடக்கும், டைரெக்டாக நியூஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தள்ளிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு இஸ்ரேல் சப்போர்ட்லேருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அவங்க கண்ட்ரியோட இந்த 8 ஃபார்மல் நேவல் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை என்ன செய்யலை இந்தியா, உருவாக்க விடலை, அதுக்கு பதிலாக இதை ரொம்ப சூப்பராக டீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனது இந்த ரைட்டர் சொல்கிறாரு. ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சி, நம்ம நம்மளோட பொசிஷனை ரொம்ப கரெக்டாக கலிபிரேட் பண்ணோம், எந்த இடத்துலையும் கத்தாரோட சென்சிட்டிவ்னஸை வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உடைச்சிடக்கூடாது, அவங்கள கோபப்படுத்திடக்கூடாது, பட் இதை புஷ் பண்ணி ரொம்ப அமைதியான முறையில் அந்த 8 இந்தியன்ஸையுமே திரும்ப இந்தியாவுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த எடிட்டோரியலில் சொல்ல வர விஷயம். ஸோ இந்த நியூஸ் அவ்வளோதான். செகண்ட் எடிட்டோரியல், இம்பார்ட்டண்ட் ஒன், ரிஃப்ட் ஓவர் ரிலீஃப், ஓகேவா? சி, இந்த எடிட்டோரியல் பாருங்கள், எதுக்காக நான் எடிட்டோரியல் தனியாக போடுறேன், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அவ்வளோ விஷயங்கள் எடிட்டோரியல்ஸில் வரும். ஸோ இந்த விஷயம் பாருங்கள், இது வேறு எந்த கரண்ட் அஃபேர்ஸ்லும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எந்த மெட்டீரியல்குள்ளே போய் பாருங்கள், NDRF பற்றி பேசிக்காக இருக்கும், இல்லைனா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் பற்றி பேசிக்காக கொடுத்துருப்பாங்களே தவிர இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து, ஸோ ஃபஸ்ட்டு இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மழை பெஞ்சிருக்கு சென்னை அண்ட் சதர்ன் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எங்களுக்கு இன்னும் ரிலீஃப் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒரு பஞ்சாயத்தை போச்சு, பெரிய பஞ்சாயத்தானது, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கும், அதுக்கப்புறம் தமிழ்நாடோட யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கும். ஸோ அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ஓகேவா, அந்த பஞ்சாயத்து. பட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்த அடுத்தது விஷயம் பார்த்தீங்கன்னா, MK ஸ்டாலின் அவங்க டெல்லி போயிருந்தப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அந்த டைமில் வந்து, இல்லை கண்டிப்பாக சென்டர் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுமோ எல்லாமே பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சி, இப்போது தமிழ்நாடு எவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நியூ டெல்லியில் போகும்போது. சி, ஃபஸ்ட்டு, ஓகேவா, இப்போதைக்கு இன்ட்ரி ரிலீஃபாக ஒரு 7,000 கோடி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக எங்களுக்கு அதிகமான டோட்டல் அமௌண்ட் கிட்டத்தட்ட 12,000 கோடி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி 2,000 crore வந்து PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது, ஓகேவா, அது வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஒரு 2,000 crore வேணும் அப்படின்னு சொல்லி எனது அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபா என்ன செஞ்சுருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்க வந்து ஏரியல் சர்வே பண்ணி பார்த்தாங்க. பண்ணி பார்த்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக 450 crore வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்னையோட ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்காக மட்டுமே என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு 500 crore வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இப்போ ஒரு இன்டர் மினிஸ்டீரியல் டீம் வந்து என்னது அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க சுச்சுவேஷனை, அவங்க இன்னும் ஃபர்தராக எவ்வளோ கொடுக்கலாம் என்ன அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஸோ 21 crore கிட்ட கேட்டிருக்காங்க, ஓகேவா, இன்ட்ரியுமே 7,000 crore என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க, பட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் பெரிய குற்றச்சாட்டாகவும் இருக்குது, ஓகேவா? சிம்பிளாக யூனியன் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன, அந்த வார்த்தைகள் நம்ம போவோம்னா இட்ஸ் ராங், பட் சொன்னது என்ன, அதில் இன்னும் ஃபுல்லாகவும் பார்க்கல என்ன அவங்க பேசினாங்கன்னு. நான் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசினது மட்டும்தான் கேட்டேன், ஏன் அப்படி யூஸ் பண்ணுறீங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னோ, ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்லேருந்து என்னது இவ்வளோ டேக்ஸ் போகுது, எஸ் அதை மீம்ஸ்லாம் கூட வந்திருக்கும், 5 lakh crore, ஓகேவா, இது வந்து ஹியூஜ் பர்சன்டேஜ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோஸ் கைஸ், தட் இஸ் 28 ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே இருக்குல்ல, இதில் கிட்டத்தட்ட 60% ஆஃப் த ஃபண்டு வந்து 5 ஸ்டேட்லேருந்து தான் போகுது. அந்த 5 ஸ்டேட்டில், ஓகேவா, ஒன்று மகாராஷ்டிரா, குஜராத், அதை தவிர மிச்சம் எல்லாமே சதர்ன் ஸ்டேட்ஸ் தான், அதில் தமிழ்நாடோட பங்கும் பெருசாக இருக்குது. அதை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ராங்கான வேர்ட்ஸ் மேபி, அதில் என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு வந்து என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது லாஸ்ட்டில்,
என்ன கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி லெஸ் அப்படின்னு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னொரு விஷயமும் கேட்டாங்க, என்னென்னா இது வந்து ஒரு நேஷ்னல் டிசாஸ்டராக அறிவிங்க, டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலலாம் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரையும் நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னு அறிவிக்க முடியாது. அப்படி அறிவிக்கணும்னா இப்போ அசஸ்மெண்ட் டீம் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த அசஸ்மெண்ட் டீம் வந்து இதை கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க, இந்த டிசாஸ்டர் வந்து ரொம்ப சிவியரான நேச்சரில் இருக்குது அப்படின்னா, லைக் 2000 ஃப்ளட்ஸ் உத்தரகாண்ட், 2018 கேரளா ஃப்ளட்ஸுக்கெல்லாம் நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிச்சோல்ல, இதையும் கண்டிப்பாக அறிவிப்பாங்க. அப்படி அறிவித்தா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், இன்னும் அடிஷ்னலான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யும், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸிபிள் ஃபண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ அப்படி தான் அறிவிக்க முடியுமே, சும்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த NDRF நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், இதில் இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவ்ஸ் ப்ளஸ் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு இந்த ரைட்டர்னா, சி உங்களோட கைட்லைன்ஸை தயவு செஞ்சு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள், இல்லை ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு, மாற்றுங்க அப்படிங்கிறாரு. முதல் விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு சைக்ளோன் வருது ஓகேவா, அதில் நிறையா பில்டிங்ஸு ரோட்ஸு எல்லாமே டேமேஜ் ஆகுது ஓகேவா. அப்படி டேமேஜ் பண்ணுறனா அதெல்லாம் வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணோன்னா 30 days பண்ண முடியாது ஓகேவா. அதெல்லாம் லாங் டேர்மாக பண்ணாதான் ஒரு பர்மனண்ட் ரெஸ்டோரேஷன் ஒர்க்கை வந்து நம்ம பண்ண முடியும். ஆனால் NDRF SDRF ஃபண்ட்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கள, அது இந்த லாங் டேர்ம் அண்ட் பர்மனண்ட் ரெஸ்டோரேஷன் ஒர்க்காக காசு கொடுக்கறதில்ல, தயவு செஞ்சு எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்கீங்களே, இதை இன்க்ளூடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டர் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் ஓகேவா. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ளெக்ஸி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா, அது வந்து கமிட்டி மூலயமா தான் வந்து என்ன செய்வாங்க, முடிவெடுப்பாங்க கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து போஸ்ட் டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பர்மனண்ட் ரெஸ்டரேஷன் ஃபண்ட்ஸ்க்காக, அதில் அட்லீஸ்ட் 25% ஃபண்ட்ஸையாவது என்ன செய்யுங்க, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. சேம் திங் தான் அது ரெண்டுமே. ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த NDRF ஃபண்ட் இருக்குல்ல, இதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், தொழில்கள் ஓகேவா, இண்டஸ்ட்ரீஸ்னால் மைக்ரோ இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, MSMEன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து என்னது பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபண்ட்லேருந்து இவர்களுக்கு எல்லாமே ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதுவும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. இவங்களையும் இதுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் கேட்குறாங்க. இந்த செக்டாரையும் NDRF ஓகேவா அண்ட் SDRF இதில் இருந்து வரக்கூடிய காசை இவங்களுக்கும் வேணும் அப்படின்னா அலோகேஷன் அதிகமாக பண்ணி ஆகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேவா. ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை இன்க்ளூட் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, MSME அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டில் மட்டுமே 1.4 crore பீப்புளை வந்து எம்ப்ளாய் பண்ணுது. ஸோ இங்கே டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது போய் மக்களோட வாழ்வாதாரத்தில் போய் டேமேஜ் ஆகும். சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா. அதுவும் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறத விட அந்த MSMEஸ் ரொம்ப அதிகம், அதுதான் பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சருக்காக. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கப்பா, உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா இருக்கா, அந்த மேப் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், பரவாயில்ல, இந்த இடத்துல மட்டும்தான் சைக்ளோன்ஸ் என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ணும். மேக்ஸிமம் சைக்ளோன் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, இதுதான் ப்ரைம் ஸ்பாட்டு ஓகேவா. அடுத்த ப்ரைம் ஸ்பாட் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிசா அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் தான் குஜராத் அண்ட் கேரளாவில் வரும், ஏன்னா எப்பயுமே வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து அரேபியன் சீல அதிகமாக உருவாகாது. வெஸ்ட் பே ஆஃப் பெங்கால் எஸ், அந்த சைடில் தான் அதிகமாக உருவாகும். நீங்களே பாருங்கள், சைக்ளோன் வந்து வருஷத்தில் ஒன்று வரது, இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்றோ ரெண்டோ வரது தான் ரொம்ப ரொம்ப ரேரு. அரேபியன் சீல வந்து சைக்ளோன் உருவாகி பொம்பை அடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஓகேவா. ஆனால் வருஷம் டிசம்பரில் ஒடிசா அடிவாங்கும், தமிழ்நாடு அடிவாங்கும், ஆந்திரா அடிவாங்கும் ஓகேவா. ப்ளஸ் அன்லக்கிலி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ், தட் இஸ் இது வந்து என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்போசிஷன் ரூலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸாக தான் இருக்குது சரியா. ஸோ அதனால தான் என்ன பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி உருவாகுது அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஃபண்டை அலோகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உத்தரகாண்டில் சைக்ளோன் வரப்போகிறது இல்லைப்பா, அதில் வந்து என்ன செய்ய போகிறது, ரிவர் ஓவர் ஃப்ளோ ஆக போகுது, மழை அதிகமாக பெய்ய போகுது ஓகேவா. ரெயின் அந்த மான்சூன் டைமில் வரக்கூடிய ரெயினில் தான், பட் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனேஜ்லாம் எப்படின்னா அது மலைப்பகுதி, தண்ணி அவ்வளோ நிற்க வாய்ப்பு இல்லை, ஒரு ஷார்ட் டைம் ஓடிடும் சரியா. அதுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க, தப்பு இல்லை, தாராளமாக உத்தரகாண்டுக்கு கொடுங்க ஓகேவா, தாராளமாக உத்தரப்பிரதேசத்துக்கு தூக்கி ஃபண்ட் கொடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டேட்ஸ்க்கும் கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த
கான்ட்ரவர்சி, சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான் போயிட்டுருக்கு இங்கே வந்து. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். இது ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் கைஸ், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இது நோட்ஸ் எடுத்துக்கோங்க கைஸ். ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட் நான் சொன்னேன்ல, என்டிஆர்எஃப் அண்ட் எஸ்டிஆர்எஃப்னு போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி தான் கொஷின்ஸ் வரும், யூபிஎஸ்சி ஆகட்டும் அண்ட் என்பிசியிலும் குரூப் ஒன்றில் இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் யூபிஎஸ்சியோட கொஷின்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ.